லாஸ்ட் பார்ட்ல நமக்கு பரிசல் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல இருந்தோம். நமக்கு பரிசல் கிடைச்சாச்சு. ரைடர் ஸ்டார்ட் பண்ணலாமா? அக்கார்டிங் டு கவர்மெண்ட் நார்ம்ஸ், ஒரு பரிசலுக்கு பரிசல் ஓட்டுநர் இல்லாமல் 4+1, அதாவது 4 பெரியவங்க ஒரு குழந்தை வந்து அலவுடுங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு 2 பரிசல் வந்து தேவைப்பட்டுச்சு. பரிசல் ஓட்டுறன்னா எங்களுக்கு சுற்றி உள்ளதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போனாங்க. சொல்லியே ஆகணுங்க, நம்மளை சுற்றியுமே பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக இருக்குங்க. அந்த க்ரீன் கலர் தண்ணியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி தண்ணியுமே பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக தெரியுது. ஃப்ரண்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தொங்கும் பாலம். தொங்கும் பாலத்தை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோன்னா நாம் முதன்மை நீர்வீழ்ச்சியை ரீச் ஆகிடலாம். இதுதாங்க முதன்மை நீர்வீழ்ச்சி. தண்ணி அதிகமாக வரனால நாங்கள் போன டைமில் இங்கே யாரையும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. ஒகேனக்கல் வர்றதுக்கு ஆகஸ்ட் அண்ட் நவம்பர், இந்த 2 மந்த்து தான் சீஸ்னல் டைமுங்களாம். இந்த 2 மந்தில் தான் பரிசல் பயணத்துக்கு ஏற்றவாறு தண்ணி நல்லா திறந்து விட்டுருப்பாங்களாம். அதனால் நீங்கள் இங்கே வர மாதிரி பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் இந்த 2 மந்த்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். போகிற வழியில் உள்ள எல்லா நீர்வீழ்ச்சிகளிலேயுமே சாரல் மாதிரி விழுகிற தண்ணியில் பரிசலை ஒரு சுற்றி சுற்றி கொண்டு போய் நம்மளை நனைய வச்சு தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. அது ரொம்பயுமே என்ஜாயபிளாக இருந்தது. இந்த குட்டி தாங்க, யாரும் சொன்ன பேச்சையுமே கேட்கல. அதுவும் அது ஒரு ட்ராக்ல அது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தது. அவங்க அப்பாவோட ஃபுல் கண்ட்ரோல்ல தாங்க இருந்தான். அதனால தான் நாங்களும் அவனை ஃப்ரீயா விட்டுட்டோம். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன தாண்டா கேக்குறேன், டேய் இங்க பாரு உன்ன தாண்டா, உன்ன தாண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டல நிப்பாத்து, சிமிட்டல நிப்பாத்துக்கறடா. யார் சார் வரே? இவரே தெரியல. இவரை தெரியல இல்லையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர். வாவ், சூப்பரா இருக்குங்க. ரிதம் படத்துல அந்த சாங் வந்துட்டு இங்கதான் செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 80s அண்ட் 90s பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம்ஸ் வந்து ஒகேனக்கல்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒகேனக்கல்ல தாங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. நாம ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்தை பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம்தான் இந்தியாவோட மினி நயாகரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது.
நினைச்சிடும் மச்சி. பாருங்க மினி நயாகரா ஃபால்ஸ்ல எல்லாரும் குளிச்ச மாதிரி நல்லா நனைஞ்சிட்டாங்க. படையப்பா படத்துல ஒரு கிரானைட் லேண்ட் காட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அதுல இருந்துதான் அவர் அப்படியே ரிச் ஆகுற மாதிரி. அது வந்து இந்த இடம் தாங்க. எங்களுக்கு பரிசல் ஓட்டுன அண்ணா ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணாருங்க. அவரோட மொபைல் நம்பர் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சப்போஸ் நீங்களும் போனீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நாம இப்ப வந்த பாதையோட டாப் வியூ தாங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்னோட ஃப்ரெண்ட் கவிதா. கவியின் உலகம் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க மறக்காமல் இவங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க்கை நான் கீழே பின் பண்ணுறேன். எங்களோட சேர்ந்து இந்த ட்ரிப்பை நீங்களும் முழுமையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.